சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் நிலவின் மேற்பரப்பில் தரையிறங்குவதற்கு முன்பாக எடுக்கப்பட்ட வீடியோவை இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறது. திட்டமிட்டபடி வெற்றிகரமாக நேற்று முன்தினம் மாலை 6-4 மணியளவில் லேண்டர் தரையிறக்கப்பட்டது. அப்போது லேண்டரில் பொருத்தப்பட்டுள்ள கேமரா நிலவின் மேற்பரப்பை வீடியோ எடுத்தது. 2 நிமிடங்கள் 13 வினாடிகள் ஓடக்கூடிய அந்த வீடியோவில் நிலவின் குண்டும் குழியுமான மேற்பரப்பை லேண்டரில் உள்ள கேமரா துல்லியமாக காட்சிப்படுத்தியுள்ளது. இதனை ட்விட்டரில் பகிர்ந்துள்ள இஸ்ரோ லேண்டரில் இருக்கும் சாஸ்டே, ஐஎல்எஸ்ஏ, ராம்பா ஆகியவை இயக்கப்பட்டுள்ளதாகவும் ரோவர் மொபைலிட்டி செயல்பாடுகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் பதிவிட்டுள்ளது. பிரக்யான் ரோவர் அடுத்த 12 நாட்களில் நிலவின் மேற்பரப்பில் 500 மீட்டர் தொலைவுக்கு சுற்றித் திரிந்து ஆய்வு மேற்கொள்ளும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கிய விக்ரம் லேண்டரில் இருந்து வெளியேறிய பிரக்யான் ரோவர் தனது ஆய்வை தொடங்கியுள்ளது. நிலவின் தென் துருவத்தில் பயணித்து ஆய்வு செய்யும் பிரக்யான் ரோவரில் அதி தொழில்நுட்பத்துடன் கூடிய கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ரோவரில் உள்ள ராம்பா, செஸ்ட், ஐஎல்எஸ்ஏ, எல்ஆர்ஏ ஆகிய 4 கருவிகள் நிலவின் மண் மாதிரிகள், பாறை மற்றும் கற்களின் ஸ்திரத்தன்மை, நிலவின் மேற்பரப்பில் நிலவும் அதிர்வுகள், நிலவின் சுழற்சியையும் ஆய்வு செய்யும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. விக்ரம் லேண்டரில் இருந்து பிரக்யான் ரோவர் வெளியே வரும் வரை தான் கட்டுப்பாட்டு அறையில் அமர்ந்திருந்ததாக முன்னாள் இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்தார். லேண்டரிலிருந்து ரோவர் வெளியே வந்து மேலே நகர்ந்ததை பார்த்த பின்னரே இரவு தாமதமாக வீட்டிற்கு திரும்பியதாகவும் அவர் கூறினார். சந்திரயான் 2 ஏற்பட்ட சிறு பிழை காரணமாகவே தங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்றும், இல்லாவிடில் 4 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சாதனை நிகழ்ந்திருக்கக்கூடும் எனவும் முன்னாள் இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்தார். இறுதியாக சந்திரயான் 3 வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் தங்களின் அனைவரது பிரார்த்தனை நிறைவேறியிருப்பதாகவும் சிவன் குறிப்பிட்டார். வளர்ந்த நாடுகளில் உள்ள விஞ்ஞானிகள் பெறும் ஊதியத்தில் 1/5 மட்டும்தான் இஸ்ரோ விஞ்ஞானிகள் பெறுவதாக இஸ்ரோ முன்னாள் தலைவர் மாதவன் நாயர் கூறியுள்ளார். நிலவின் தென் துருவத்தை ஆராயும் சந்திராயன் 3 விண்கலம் நேற்று வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டது. இது தொடர்பாக பேசிய மாதவன் நாயர், இஸ்ரோ விஞ்ஞானிகள் யாரும் கோடீஸ்வரர்கள் இல்லை என்றும், அவர்கள் எப்போதும் மிகவும் சாதாரணமான மற்றும் அடக்கமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்றும் கூறினார். உண்மையில் அவர்கள் பணத்தை பற்றி கவலைப்படவில்லை, ஆனால் தங்கள் பணியில் ஆர்வமும் அர்ப்பணிப்பும் கொண்டவர்கள் என கூறிய மாதவன் நாயர், அதனால்தான் இஸ்ரோ பெரிய உயரங்களை அடைந்திருப்பதாகவும் கூறியுள்ளார். நிலவின் தென்துருவத்தில் விக்ரம் லேண்டரை தரையிறக்க முடிவு செய்தது ஏன் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், அமெரிக்கா உள்ளிட்ட எந்த நாடும் நிலவின் தென்முனைக்கு விண்கலம் அனுப்பியதில்லை என்றும், சவால் நிறைந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்பதை இலக்காக நிர்ணயித்ததாகவும் கூறினார். மேலும் ஐஸ் படர்ந்த பகுதியில் இறங்குவதன் மூலம் நீர் மூலக்கூறு இருப்பதை உறுதி செய்ய திட்டமிட்டதாகவும், முந்தைய தோல்விகளில் இருந்து ஓராண்டு திருத்தங்களை செய்ததாகவும் சோம்நாத் குறிப்பிட்டார். அமைதியை மீட்டெடுக்க தென்னாப்பிரிக்காவில் சுமார் 4400 இந்திய அமைதிப்படை வீரர்களின் பெண்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்க் நகரில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் நிறைவு நாளில் பேசிய பிரதமர், பயங்கரவாதம் மற்றும் கடற்கொள்ளைக்கு எதிரான போராட்டத்தில் ஆப்பிரிக்காவுடன் இணைந்து இந்தியாவும் செயல்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். கிழக்கு லடாக் எல்லைப்பகுதியில் பதற்றத்தை தணிக்க விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ள பிரதமர் நரேந்திர மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் வினய் குவாத்ரா, பிரிக்ஸ் மாநாட்டினிடையே அதிபர் ஜி ஜின்பிங்குடனான உரையாடலில் எல்லை பிரச்சினைகள் குறித்த இந்தியாவின் கவலைகளை பிரதமர் எடுத்துரைத்ததாக கூறினார். இருநாட்டு உறவை இயல்பாக்குவதற்கு எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை மதிப்பது அவசியம் என்று கோடிட்டு காட்டியதாகவும் கூறினார். இதையடுத்து பதற்றத்தை தணிக்க இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் வினய் குவாத்ரா தெரிவித்தார். வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை முடித்துக் கொண்டு நாடு திரும்பும் பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக பெங்களூரு சென்று இஸ்ரோ விஞ்ஞானிகளை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி அங்கிருந்து கிரீஸ் நாட்டிற்கு சென்றார். பின்னர் இந்தியா திரும்பும் அவர் நேரடியாக பெங்களூருவில் உள்ள இஸ்ரோ மையத்திற்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அங்கு சந்திரயான் 3 திட்ட வெற்றிக்கு பாடுபட்ட விஞ்ஞானிகளை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கிறார். இதனையடுத்து பெங்களூரு வரும் பிரதமருக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்க பாஜகவினர் ஏற்பாடு செய்து வருகின்றனர்.
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமைத்த மூன்று நீதிபதிகள் கொண்ட புதிய அமர்வின் முன் காவிரி வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. கடந்த 14ஆம் தேதி முதல் காவிரியில் வினாடிக்கு 24,000 கன அடி நீரை திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் காவிரி வழக்கிற்காக நீதிபதிகள் பி ஆர் கவாய், பி எஸ் நரசிம்மா, பி கே மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வை அமைத்து உத்தரவிட்டார். அதன்படி இந்த அமர்வின் முன் காவிரி வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. வாடும் பயிர்களின் புகைப்படங்களை முன்வைத்து தமிழக தரப்பு வாதிட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மணிப்பூர் கலவரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. மணிப்பூரில் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம், மறுவாழ்வு மற்றும் இழப்பீடு குறித்து ஆய்வு செய்ய மூன்று முன்னாள் பெண் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்தது. அதன்படி ஆய்வு செய்த நீதிபதி கீதா மிட்டல் தலைமையிலான குழு உச்சநீதிமன்றத்தில் கடந்த 22ஆம் தேதி மூன்று அறிக்கைகளை சமர்ப்பித்தது. இந்த அறிக்கைகள் மீது சில நடைமுறைகள் உத்தரவுகளை பிறப்பிக்க உள்ளதாக கூறி விசாரணையை இன்றைய தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நிலவின் தென்துருவத்திற்கு அருகே வெற்றிகரமாக தரையிறங்கிய முதல் நாடு என இந்தியா சாதனை படைத்துள்ள நிலையில் இஸ்ரோவுக்கு மும்பை காவல்துறை இசை மரியாதை செலுத்தியுள்ளது. இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள மும்பை காவல்துறை, மகத்தான சாதனை, மகத்தான காணிக்கை, எங்கள் அதீத உணர்ச்சிகளை வார்த்தைகளில் விவரிக்க முடியாது என்றும் அதற்கு பதிலாக இசையை தேர்ந்தெடுத்தோம் என்றும் கூறியுள்ளது. தேசபக்தி பாடலான சாரே ஜஹான் சே அச்சாவை இசைத்துள்ள மும்பை காவல்துறை இசைக்குழு அனைவரையும் பெருமைப்படுத்திய இஸ்ரோவுக்கு காக்கி ஸ்டுடியோவின் மாபெரும் மரியாதை என்று தெரிவித்துள்ளது. பில்கிஸ் பானு வழக்கு குற்றவாளி எப்படி வழக்கறிஞராக பணியாற்றலாம் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பில்கிஸ் பானு வழக்கில் 11 குற்றவாளிகளும் விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கை நீதிபதிகள் பி வி நாகரத்னா மற்றும் உஜ்ஜல் பியார் அமர்வு விசாரித்து வருகிறது. இதில் மாநில அரசு நிவாரணம் வழங்கியதாகவும் தற்போது தான் ஒரு வழக்கறிஞராக பணியாற்றி வருவதாகவும் குற்றவாளிகளில் ஒருவரான ராதேஷ்யாம் ஷா தரப்பில் வாதிடப்பட்டது. இதனையடுத்து நீங்கள் குற்றவாளி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் தண்டனை மட்டுமே குறைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட நிலையில் உன்னதமான சட்ட தொழிலை நீங்கள் எப்படி பார்க்க முடியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். நாட்டின் பாதுகாப்பிற்காக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பாக விவாதிக்கும் உயர்நிலைக் குழுவின் 2 நாள் கூட்டம் டெல்லியில் நேற்று தொடங்கியது. இதில் அனைத்து மாநிலங்களையும் சேர்ந்த காவல்துறை மற்றும் உளவுத்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் அமித் ஷா போதைப் பொருள் விற்பனையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போதைப் பொருள் விநியோக சங்கிலி தடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ₹7,800 கோடி மதிப்பிலான ஆயுதங்களை கொள்முதல் செய்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்பு கொள்முதல் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் விமானப்படையின் MI-17V5 ஹெலிகாப்டரில் பயணிக்கும் வீரர்களுக்கான மின்னணு போர் கவச உடைகளை கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் ஆளில்லா கண்காணிப்பு விமானங்கள், பீரங்கிகள் உள்பட பல்வேறு ஆயுதங்கள் வாங்கவும் குழு அனுமதி அளித்துள்ளதாகவும் இவை அனைத்தும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களிடமிருந்தே கொள்முதல் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி புதிய 3 குற்றவியல் சட்ட மசோதாக்கள் மீதான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் ஆய்வு நேற்று தொடங்கியது. ஆங்கிலேயர் ஆட்சிக்கால சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சசாக்ஷர் என்ற 3 புதிய மசோதாக்களை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது. இதனை நிலைக்குழுவின் ஆய்வுக்கு மக்களவை பரிந்துரைத்தது. இந்த அவசர ஆய்வுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பாஜக உறுப்பினர் பிரிஜ்லால் தலைமையிலான நிலைக்குழு ஆய்வை நேற்று தொடங்கியது. கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா மசோதாவின் அம்சங்கள் குறித்து விளக்கினார். மிசோரம் ரயில்வே பாலம் இடிந்த விபத்தில் பலி எண்ணிக்கை 23 உயர்ந்துள்ளது. சாய்ரங் பகுதியில் குருங் நதியின் குறுக்கே கட்டப்பட்டு வந்த ரயில்வே பாலம் கடந்த புதன்கிழமை காலை இடிந்து விழுந்தது. இதில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிட்ட ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பலியானோர் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார். அதேபோல் தற்போது மிசோரம் மற்றும் மேற்கு வங்க மாநில அரசுகளும் தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளன.
7 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக சர்க்கரை ஏற்றுமதிக்கு தடை விதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்தியாவின் மொத்த சர்க்கரை உற்பத்தியில் பாதிக்கும் மேலாக கரும்பு விளையும் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பருவமழை போதிய அளவில் பெய்யவில்லை. இதனால் விளைச்சல் பாதிக்கப்பட்டு சர்க்கரை உற்பத்தி குறையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் உள்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு அக்டோபர் முதல் சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதிக்கும் என்று கூறப்படுகிறது. முன்னதாக கடந்த மாதம் பாஸ்மதி அல்லாத வெள்ளை அரிசி ஏற்றுமதிக்கு தடை விதித்த மத்திய அரசு கடந்த வாரம் வெங்காய ஏற்றுமதிக்கு 40% வரி விதித்தது குறிப்பிடத்தக்கது. நிலவில் இந்தியாவின் விக்ரம் லேண்டர் இறங்கியதையொட்டி கூகுள் நிறுவனம் டூடுல் வெளியிட்டு கௌரவித்துள்ளது. சந்திராயன் 3 திட்டம் மூலம் இதுவரை எந்த நாடும் இறங்காத பகுதியான நிலவின் தென்முனையில் விக்ரம் லேண்டரை இறக்கி இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது. இதை இந்தியா கொண்டாடி வரும் வேளையில் உலக நாடுகள் வியப்பில் ஆழ்ந்துள்ளன. இதனிடையே இஸ்ரோவின் சாதனை நிகழ்வை அச்சு அசலாக கிராபிக்ஸ் மூலம் வடிவமைத்துள்ள கூகுள் தனது முகப்பு பக்கத்தில் டூடுலாக வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் உலகம் முழுவதும் கூகுளை பயன்படுத்துவோருக்கு இஸ்ரோவின் சாதனை பகிரப்படுவது குறிப்பிடத்தக்கது. இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கோரிக்கை விடுத்துள்ளார். மழை வெள்ளம் நிலச்சரிவு காரணமாக மாநிலத்தில் இதுவரை 10,000 கோடி ரூபாய் அளவிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி இக்கட்டான நேரத்தில் இமாச்சல பிரதேச மாநில மக்களுடன் துணை நிற்பதாகவும் பல மாநில அரசுகள் இமாச்சல பிரதேச அரசுக்கு உதவ முன்வந்துள்ளது பாராட்டத்தக்கது எனவும் தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள இமாச்சல பிரதேச மாநில மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும் வகையில் தேசிய பேரிடராக மத்திய அரசு இதனை அறிவிக்க வேண்டும் என்றும் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். ஹைட்ரஜன் காரை முயற்சி செய்து பார்க்குமாறு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தன்னிடம் அளித்ததாக பீகார் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்தார். டெல்லியில் நிதின் கட்கரியை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீகாரில் கிடப்பில் போடப்பட்டுள்ள நெடுஞ்சாலை திட்டங்களை விரைந்து செயல்படுத்த கோரி மத்திய அமைச்சரிடம் கோரிக்கை வைத்ததாக தெரிவித்தார். மேலும் பீகாரில் விரைவு சாலை திட்டத்தை கொண்டுவர வேண்டும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியிடம் கோரிக்கை வைத்த நிலையில் இசைவு தெரிவித்துள்ளதாக துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் கூறியுள்ளார். ராஜஸ்தானில் காங்கிரஸ் தலைமையிலான ஊழல் ஆட்சி நடைபெற்று வருவதாக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் பிரகலாத் ஜோஷி கடுமையாக விமர்சித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 100 யூனிட் இலவச மின்சாரம் தருவதாக உறுதியளித்த காங்கிரஸ் அரசு மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க முடியாமல் திணறி வருவதாக தெரிவித்தார். பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த காங்கிரஸ் அரசு தவறிவிட்டதாகவும் ஜோஷி குற்றம் சாட்டினார். ராஜஸ்தானில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் பாஜக அரசு ஆட்சியை கைப்பற்றும் எனவும் பிரகலாத் ஜோஷி உறுதியளித்தார். பழனி கோவிலுக்கு வருகை தந்த தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தங்கத்தில் இழுத்து ராஜ அலங்காரத்தில் இருந்த முருகனை தரிசனம் செய்தார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பின்னர் திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை முருகன் கோவிலுக்கு குடும்பத்தினருடன் சென்று வழிபட்டார். அதன் பிறகு அங்கு நடைபெற்ற சுயராட்சை பூஜையில் கலந்து கொண்ட ஆளுநர் ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த பழனி ஆண்டவரை தரிசனம் செய்த பின்னர் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தார். சென்னை கடற்கரை முதல் வேளச்சேரி செல்லும் ரயில்கள் அனைத்தும் வரும் 27ஆம் தேதி முதல் சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரிக்கு இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை எழும்பூர் இடையேயான 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4வது வழித்தட விரிவாக்கப் பணிகள் 279 கோடி ரூபாய் மதிப்பில் 7 மாத காலம் நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக சென்னை கடற்கரை வேளச்சேரி வழித்தடத்தில் செல்லும் ரயில்கள் அனைத்தும் வரும் 27ஆம் தேதி முதல் சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையத்தில் இருந்து வேளச்சேரிக்கு இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை வேளச்சேரி வழித்தடத்தில் தினந்தோறும் இயக்கப்படும் 122 ரயில்கள் 80 ரயில்களாக குறைக்கப்பட்டு இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் மரக்காணம் அருகே மோட்டார் பைக் மீது அரசு பேருந்து மோதி விபத்தில் 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நாற்றம்பள்ளியைச் சேர்ந்த கார்த்திக் ராஜா மற்றும் அவரது நண்பர் இருவரும் புதுவையிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். மரக்காணம் மண்டபாய் அருகே வந்தபோது வழியாக வந்த அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக அவர்களது மோட்டார் பைக் மீது மோதியது. இதில் 20 மீட்டர் தூரத்திற்கு இழுத்து செல்லப்பட்ட பைக் தீப்பிடித்து எரிந்தது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 2 இளைஞர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதனையடுத்து அரசு பேருந்திலும் தீப்பிடித்ததை தொடர்ந்து பயணிகள் அலறியடித்தபடி வழியே ஓடிவந்தனர். இந்த சம்பவம் குறித்து மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ராமநாதபுரத்தில் ஹோட்டலில் சாப்பிட்ட பிரியாணியில் வண்டு கிடந்ததால் அறுவரைப்படைந்த வாடிக்கையாளர் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தார். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் துரைமுருகன் ஆகிய இருவரும் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள கடை ஒன்றில் பிரியாணி சாப்பிட்டனர். பாதி சாப்பிட்ட நிலையில் அந்த பிரியாணியில் வண்டு ஒன்று இறந்து கிடந்தது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உணவு பரிமாறுபவரிடம் கேட்டதற்கு அலட்சியமாக பதில் கூறியுள்ளார். பின்னர் அதனை ஒரு புகைப்படம் எடுத்து உணவு பாதுகாப்பு அதிகாரியிடம் புகார் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்து அங்கு வந்த உணவு பாதுகாப்பு அதிகாரி மீதமிருந்த பிரியாணியை சோதனை செய்ததுடன் அதன் மாதிரியை எடுத்து ஆய்வுக்கு அனுப்பியுள்ளார். ஒடிசாவின் கோராபுட்டில் சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து டயர் வெடித்து திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹைதராபாத்தில் இருந்து சிங்கப்பள்ளிக்கு பயணிகளை பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக பேருந்தின் டயர்கள் வெடித்து சிதறின. இதனைத் தொடர்ந்து பேருந்தும் தீப்பற்றி எரிய தொடங்கியது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக பேருந்தில் இருந்த பயணிகள் அனைவரும் காயம் இன்றி உயிர் பிழைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா ஆளும் பாஜக அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், உரிய நேரத்தில் தேர்தலை நடத்தாததால் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் அங்கீகாரத்தை உலக மல்யுத்த கூட்டமைப்பு ரத்து செய்ததாகவும், இதனால் இந்திய வீரர்கள் நமது தேசிய கொடியின் கீழ் விளையாட முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு பாலியல் வேட்பாளரான எம்பி ஒருவர் விளையாட்டை தனது காலுக்கு கீழே போட்டு மிதிக்க அனுமதித்தது பாஜகவுக்கும் மத்திய விளையாட்டுத்துறைக்கும் அவமானம் என்று சாடியுள்ளார். சென்னையில் சந்திரயான் 3 துணை திட்ட இயக்குநராக பணியாற்றிய விஞ்ஞானி கல்பனா படித்த அவர் லேடிஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மாணவிகள் அவரது பெயரை எழுத்து வடிவில் அமர்ந்து வாழ்த்து தெரிவித்தனர். சந்திரயான் 3 வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கி ரோவர் மூலம் தன் ஆய்வுப் பணிகளை செய்து வருகிறது. இந்த திட்டத்தில் பணியாற்றிய துணை திட்ட இயக்குநர் கல்பனா சேத்பட்டில் உள்ள அவர் லேடிஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 1 வகுப்பு முதல் 10 வகுப்பு வரை பயின்றுள்ளார். இதனையடுத்து கல்பனாவிற்கு வாழ்த்து கூறும் வகையில் அவரது பெயரை எழுத்து வடிவில் அமர்ந்து மாணவர்கள் வாழ்த்து கூறியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை அடுத்த பூவிருந்தவள்ளி அருகே பிறந்து ஒரு சில தினங்களே ஆன பெண் குழந்தையை வீசி சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பூந்தமல்லியில் உள்ள மலையம்பாக்கம் சாலையோரம் குழந்தை எழும் சப்தம் கேட்டதை அடுத்து அவ்வழியாக சென்ற மக்கள் அங்குள்ள பையை சோதனையிட்டனர். அதில் பிறந்து ஒரு சில தினங்களே ஆன பெண் குழந்தை இருப்பதைக் கண்ட பொதுமக்கள் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் குழந்தையை மீட்டு பச்சிளம் குழந்தையை வீசி சென்றவர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பூசந்தையில் இருந்து 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் தயாரான உலர்பழ மாலை கன்னியாகுமரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நிலக்கோட்டையைச் சேர்ந்த பூ வியாபாரியான பாலமுருகனிடம் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை சுடலை மாடன் சாமிக்கு உலர்பழங்களால் ஆன மாலை செய்ய ஆர்டர் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து 7 நாட்களில் சுமார் 150 பேரை வைத்து 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மாலையை தயார் செய்துள்ளார். சுமார் 8 அடி உயரம் கொண்ட இந்த 3 மாலைகளில் முழுக்க முழுக்க பிஸ்தா, முந்திரி, பாதாம், ஜெர்ரி, கருப்பு திராட்சை போன்ற சத்துமிக்க உலர் பழங்களை சீராக வடிவமைத்து தயார் செய்துள்ளனர். குற்றவியல் சட்டங்களை ஹிந்தியில் பெயர் மாற்றம் செய்த மத்திய அரசை கண்டித்து தஞ்சாவூரில் வழக்கறிஞர்கள் 2வது நாளாக நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இருந்து முக்கிய சாலைகள் வழியாக பேரணியாக சென்ற வழக்கறிஞர்கள் ரயில் நிலையத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்ட வழக்கறிஞர்கள் நாளை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே அக்கரைப்பட்டி கிழக்கு பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அக்கரைப்பட்டி கிழக்கு தெரு பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் குடிநீர், தெருவிளக்கு, நலசாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. பலமுறை அக்கரைப்பட்டி ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை அருகே 4வது வகுப்பு மாணவியை அடித்து தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கக்கோரி பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
பொன்னமராவதி செவலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் நர்மதா என்ற மாணவி பயின்று வருகிறார். இந்நிலையில் மாலை பள்ளி விடும் வேளையில் நர்மதா குறும்பு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் மாணவியை பள்ளி தலைமை ஆசிரியர் பெரும்பால் அடித்து கண்டித்துள்ளார். இதனால் உடல் சோர்வடைந்த நிலையில் வீட்டிற்கு வந்த நர்மதா தலைமை ஆசிரியர் அடித்ததை கூறியுள்ளார். பின்னர் மருத்துவமனையில் மாணவி அனுமதிக்கப்பட்ட நிலையில் தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் உள்ள பொது கழிவறையில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது. பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்ய வந்த சட்டமன்ற பேரவை அரசு உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் அங்கிருந்த கழிவறையை ஆய்வு செய்தார். அப்போது சுகாதாரமற்ற முறையில் இருந்த கழிவறை இருந்ததை பார்த்த அவர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தார். அதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் இருந்த கடைகளுக்கு சென்ற வேல்முருகன் பாதுகாப்பான முறையில் பயணிகளுக்கு உணவுப் பொருட்களை விநியோகம் செய்ய வேண்டும் என கடை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தினார். பள்ளி மாணவர்களை பேருந்தில் ஏற்ற மறுத்ததை கேட்ட பயணியை அரசு பேருந்து நடத்துனர் மிரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. மதுரை மாநகர் பெரியார் நிலையத்திலிருந்து நேற்று மாலை 32 நம்பர் அரசு பேருந்து ஒன்று புறப்பட்டது. அப்போது அந்த பேருந்து பள்ளி மாணவர்களை ஏற்றாமல் சென்றுள்ளது. அப்போது அந்த பேருந்தில் பயணம் செய்த பயணி ஒருவர் பள்ளி மாணவர்களை ஏன் ஏற்றாமல் செல்கிறீர்கள் என்று கேட்டுள்ளார். அதனை கேட்டு ஆத்திரமடைந்த நடத்துனர் கடுமையாக பேசியுள்ளார். இதனை தனது செல்போனில் அந்த பயணி படம் பிடித்ததால் ஆத்திரமடைந்த அரசு பேருந்து நடத்துனர் திடீரென பயணியின் செல்போனை தட்டிவிட்டுள்ளார். இதுபோன்ற நடத்துனர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை பள்ளிக்கரணையை அடுத்த ஜல்லடியன்பேட்டை ஆசா நினைவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பொன்னியின் சிங்கம் என்னும் தலைப்பில் ஓணம் பண்டிகையை மாணவிகள் மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கேரள கலை நிகழ்ச்சிகள், கோலப்போட்டி உள்ளிட்டவைகள் மாணவ மாணவியர் பங்கேற்று அசத்தினர். களரிப்பாட்டு, வஞ்சிப்பாட்டு, திருவாதிரை, மோகினி ஆட்டம், நாட்டுப்புற நடனம் போன்ற கேரள பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் செண்டை மேளம் முழங்க ஆடல் பாடல்களுடன் கோலாகலமாக ஓணம் திருவிழா கொண்டாடப்பட்டது. இதில் கேரளாவின் பாரம்பரிய உடையணிந்து மாவேலியை வரவேற்கும் விதமாக பல்வேறு வண்ணப்பூக்களால் அத்தப்பூ கோலம் இட்டனர். இது மட்டுமில்லாமல் மலையாள பாடல்களுக்கு ஏற்ப மாணவிகளும் பேராசிரியர்களும் நடனமாடி அசத்தினர். தொடர்ந்து மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கிடையே கயிறு இழுக்கும் போட்டி நடைபெற்றது. தொடர்ந்து செண்டை மேள கலைஞர்கள் இசை வாத்தியங்கள் இசைக்க கேரள பாரம்பரிய கதகளி நடனம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. பல்வேறு பாடல்களுக்கு ஆயிரக்கணக்கான மகளிர் ஒன்றாக இணைந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை திருவற்றியூரில் நீதிமன்ற கட்டிட முன் பகுதி திடீரென இடிந்து விழுந்தது. இதில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் நல்வாய்ப்பாக காயங்கள் இன்றி உயிர் தப்பினார். சென்னை திருவற்றியூரில் நீதிமன்றம் காலடிப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இயங்கி வருகிறது. தனியார் கட்டிடத்தில் சார்பு நீதிமன்ற, மாவட்ட உரிமைகள் நீதிமன்றம், குற்றவியல் நீதித்துறை, நடுவர் நீதிமன்றம் என ஒவ்வொரு பிரிவுகளாக நீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் நீதிமன்ற கட்டிடத்தின் முன் பகுதி திடீரென்று இடிந்து விழுந்துள்ளது. அப்போது நீதிமன்றத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உடனடியாக சிதறி ஓடியதால் நல்வாய்ப்பாக எந்தவித காயங்களும் ஏற்படாமல் தப்பினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள SLV ஆட்டோகாம் என்ற சிறு குறு தொழிற்சாலையில் இயந்திரத்தில் வடமாநில பெண்ணின் தலைமுடி சிக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அலறி துடித்த அந்த பெண்ணை மீட்ட சக ஊழியர்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த தொழிற்சாலையில் பார்வதி என்ற வடமாநில பெண் பணிபுரிந்து வந்தார். வழக்கம் போல பணியில் ஈடுபட்டிருந்த போது அவரின் தலைமுடி இயந்திரத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது. ரத்தம் சொட்ட சொட்ட வழியால் துடித்த பார்வதியை மற்ற ஊழியர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தையை தாக்கிய போது அதனை தடுக்க சென்ற மூதாட்டி இரும்பு ராடால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மதுரவாயல் புளியம்பேடு பகுதியைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட செல்வி சில நாட்களுக்கு முன்பு தனது சொந்த ஊரான ஆலம்பாக்கம் கிராமத்தில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் வீட்டில் இருந்த உறவினரின் 2 வயது குழந்தை செல்வி திடீரென இரும்பு ராடால் தாக்கியுள்ளார். இதனை தடுக்க முயன்ற பாட்டியையும் தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து குழந்தையின் தாயார் வெண்ணிலா அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான செல்வியை தேடி வருகின்றனர்.
சென்னை நங்கநல்லூர் ஆவின் கடையில் பூசணம் பூத்த பால்கோவாவை விற்பனை செய்ததாக வாடிக்கையாளர் புகார் தெரிவித்தார். நங்கநல்லூர் ஏழாவது தெருவில் உள்ள ஆவின் கடையில் துரைபாபு என்பவர் பால் பாக்கெட் மற்றும் பால்கோவா வாங்கியுள்ளார். பின்னர் வீட்டிற்கு சென்று பால்கோவாவை திறந்து பார்த்தபோது அதில் பூசணம் பூத்து துர்நாற்றம் வீசியுள்ளது. பின்னர் பூசணம் பூத்த பால்கோவாவை எடுத்துக்கொண்டு கடைக்காரரிடம் துரைபாபு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாங்கிய பொருட்களுக்கு பில் கூட தருவதில்லை என்று குற்றம் சாட்டினார். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே சாலையில் கனிம வளங்களை சிந்தியபடி சென்ற கனரக லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். வலியாற்று முகத்திலிருந்து கனிம வளத்தை ஏற்றி வந்த லாரி ஒன்று சாலையில் ஜல்லிக்கற்களை சிந்தியபடியே சென்று கொண்டிருந்தது. அப்போது இருசக்கர வாகனங்களில் சென்றவர்கள் கீழே விழுந்தனர். அதனையடுத்து பொதுமக்கள் லாரிகளை துரத்தி சென்று குலசேகரம் அருகே மாமூடு சந்திப்பில் மடக்கி பிடித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பொதுமக்களிடம் நடந்த சம்பவத்தை கூட கேட்காமல் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதாக குறி மிரட்டினர். பின்னர் ஓட்டுநர்களை அழைத்து லாரிகளை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். திமுக எம்எல்ஏவை கண்டித்து மேல்நாச்சிப்பட்டு கிராம மக்கள் கண்ணில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேல்நாச்சிப்பட்டு ஊராட்சி மாநகர் காலனி பகுதி மக்களுக்கு சுடுகாட்டு பாதை காரியமேடை அமைத்திடக் கோரி பலமுறை கலசப்பாக்கம் எம்எல்ஏவிடம் புகார் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் மாநகர் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் காலை சிற்றுண்டி சமையல் கூடத்தை திறந்து வைக்க திமுக எம்எல்ஏ சுத்தி சரவணன் வருவதை அறிந்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை திமுக நிர்வாகி ஒருவர் தரக்குறைவான வார்த்தைகளால் திட்டி வெளியே தள்ளியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஆஷா ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். குறைந்தபட்ச மாத ஊதியம் 18,000 ரூபாய் வழங்கி பணி நிரந்தரம் செய்திட வேண்டும். 10 ஆண்டுகள் ஆஷா திட்ட பணி முடித்தவர்களே கிராம செவிலியராக பணி உயர்வு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைமை அலுவலகத்தின் முன்பு தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், கூட்டுறவு வங்கி ஊழியர்களின் ஊதிய உயர்வு கோரிக்கை சாசனங்கள் மீது பேச்சுவார்த்தையை விரைந்து முடித்திட வேண்டும், கூட்டுறவு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்கங்களை எழுப்பினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். திண்டிவனம் மன்னார் சுவாமி கோவிலை சேர்ந்த பாபுவும் அவரது நண்பர் ராஜன் என்பவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது டே நைட் ஹோட்டல் அருகே வரும்போது அதே மார்க்கமாக வேகமாக வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் பாபு என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த 3 பேர் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி சிந்தாமணி அண்ணா சாலை எதிரில் காலி பாட்டில்களை கழுத்தல் மாலையாக அணிந்து கொண்டு விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து விவசாயிகள் காலி பாட்டில்களை கழுத்தில் மாலையாக அணிந்து கொண்டு நூதன போராட்டத்திலும் ஈடுபட்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே இறைச்சி கடையில் 400 ரூபாய்க்கு நாய்க்கறி கூட கொடுப்போம் என ஊழியர் பேசும் வீடியோ வைரலாகி வருகிறது. நாற்றம்பள்ளி ஆர்சிஎஸ் சாலையில் அமீர் என்பவருக்கு சொந்தமான இறைச்சி கடை ஒன்று இயங்கி வருகிறது. இந்நிலையில் அந்த கடையில் ஆட்டு இறைச்சி வாங்குவது தொடர்பாக வாடிக்கையாளருக்கும் கடை ஊழியர் சல்மான் என்பவருக்கும் இடையே பிரச்சனை எழுந்ததாக தெரிகிறது. இதனையடுத்து ஊழியர் சல்மான் 400 ரூபாய்க்கு தங்கள் நாய் இறைச்சி கூட கொடுப்போம் என பேசியதோடு மட்டுமின்றி தகாத வார்த்தைகளால் வாடிக்கையாளரையும் திட்டியுள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சேலம் மாநகராட்சி நிர்வாகத்தின் மெத்தனப்போக்கை கண்டித்து பூ மார்க்கெட் நுழைவு பகுதியை அடைத்து வணிக வளாக வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள மாநகராட்சி வணிக வளாகத்தில் 150க்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு முதல்வர் வருகைக்காக வணிக வளாக பகுதியில் இருந்த வாகன நிறுத்தும் இடங்களில் தற்காலிக பூ மார்க்கெட் அமைக்கப்பட்டது. அப்போது அங்கு 200க்கும் மேற்பட்ட பூ விற்பனை கடைகள் செயல்பட்டு வருகிறது. இதனால் வணிக வளாகத்தில் செயல்படும் தங்கள் கடைகளில் விற்பனை இல்லாததால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வணிகர்கள் வேதனை தெரிவித்தனர்.
மணல் குவாரிகளில் அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளுவதால் நீர்மட்டம் குறைந்து வருவதாக திருச்சி மாவட்டம் தாளக்குடி ஊராட்சி தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சமூக ஆர்வலர்கள் மனு அளித்துள்ளனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள தாளக்குடி கொள்ளிடம் ஆற்று பகுதியில் தினமும் 500க்கும் மேற்பட்ட லாரிகளில் மணல் அள்ளப்பட்டு வருகிறது. உரிய அனுமதி பெற்று முறையான அனுமதி பெறாமலும் ஏராளமானோர் நாள்தோறும் மணல் அள்ளி செல்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதாகவும் இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் திருச்சி மாவட்டம் தாளக்குடி ஊராட்சி தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சமூக ஆர்வலர்கள் மனு அளித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் குமுளூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியருக்கு தர்ம அடி கொடுத்து மாணவர்கள் பாடம் புகுட்டினர். வணிகவியல் துறை பேராசிரியரான வினோத்குமார் என்பவர் மாணவிகளின் செல்போனுக்கு ஆபாச படங்களை அனுப்பியும் தனது அறைக்கு மாணவிகளை அழைத்தும் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். இதனை அறிந்த கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர் வினோத்குமாருக்கு தர்ம அடி கொடுத்தனர். மேலும் பாலியல் தொந்தரவு கொடுத்து வரும் பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லால்குடி டிஎஸ்பி மற்றும் கோட்டாட்சியர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்து கடலை பயிர்களை மயில்கள் உண்பதால் கடும் நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கூட்டம் கூட்டமாக வரும் மயில்களை காலை மாலை என இரு வேளைகளிலும் ஆட்களை வைத்து துரத்திவிட்டாலும் மீண்டும் மீண்டும் வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மயில்கள் நிலத்திற்கு வருவதை தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்ட காலிப்பணி இடங்களை அரசு தரப்பில் நிரப்பாததால் கூட்டுறவு சங்கங்களின் வளர்ச்சி பின்னடைவு ஏற்பட்டு சங்கங்கள் முடங்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் கூட்டுறவு சங்க ஊழியர்களுக்கு பதவி உயர்வு, கருணைத்தொகை ஆகியவை வழங்க கோரி முழக்கமிட்டனர். தமிழக அரசு தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் பருவமழை சரிவர பொழியாத காரணத்தால் நிலக்கடலை பயிர்கள் காய்ந்து கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஈந்தூர், தொப்பூர், ஏலகிரி, அதிகமான் கோட்டை, நாத்தம்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் அதிகம் நிலக்கடலை சாகுபடி செய்யப்படுவது வழக்கம். இந்நிலையில் பருவமழை பொய்த்த காரணத்தால் நிலக்கடலை பயிர்கள் தற்போது மழையின்றி காய்ந்து வருவதால் நிலக்கடலை பயிரிட்ட விவசாயிகள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு தலையிட்டு தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூரில் கூட்டுறவு வங்கி பணியாளர்களின் கோரிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். வேலூர் அண்ணா சாலையில் உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைமை வளாகத்தில் மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. கூட்டுறவு வங்கி பணியாளர்களின் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் மீது பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 100க்கும் மேற்பட்டோர் இந்த தர்ணாவில் ஈடுபட்டனர். சிவகங்கையில் ஊராட்சி நிதி முறைகேட்டில் ஊராட்சி துணைத்தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அடுத்த சங்கராபுரம் ஊராட்சியில் துணைத்தலைவராக பதவி வகித்த பாண்டியராஜன், தனி அலுவலர் மற்றும் ஊராட்சி செயலர் ஆகியோர் ஊராட்சி நிதியில் சுமார் 1,36,53,000 ரூபாயை தற்காலிக தூய்மை பணியாளர்கள் வங்கிக் கணக்குகளில் செலுத்தி அதை முறைகேடு செய்து தங்களது பெயர் மற்றும் உறவினர்களின் பெயர்களில் சொத்துக்களை வாங்கியுள்ளனர். இதுகுறித்து வழக்கில் விசாரணை நடைபெற்ற நிலையில் முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீதான வழக்கு குறித்து தமிழக அரசு தரப்பில் பதிலளிக்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மேலும் வழக்கு விசாரணை 4 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் பின்னலாடை ஆர்டர்கள் குறைந்ததால் சிறு குறு வணிகன் உற்பத்தி நிறுவனங்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கின்றன. மூலப்பொருளான நூலின் விலை உயர்வு, ரஷ்யா யுக்ரைன் இடையிலான போரின் தாக்கம், ஐரோப்பிய நாடுகளில் மக்களிடம் வாங்கும் திறன் குறைவு, தமிழக அரசின் மின் கட்டண உயர்வு என பல்வேறு காரணங்களால் 40% குறு சிறு நடுத்தர பின்னலாடை நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனால் வங்கிகளில் பெற்ற கடனை செலுத்த முடியாமல் சிறு குறு பின்னலாடை உற்பத்தியாளர்கள் தவித்து வருகின்றனர். வேறு வழியின்றி தொழிற்சாலையில் உள்ள பனியன் இயந்திரங்களை பழைய இரும்பு கடைக்கு விற்றுள்ளனர். இதனால் பழைய இரும்பு கடையில் திருப்பூர் பின்னலாடை இயந்திரங்கள் மலை போல் குவிந்து கிடக்கின்றன.
தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பகுதியை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் காட்டு தீ எரிந்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சென்ற புளியங்குடி வனத்துறையினர் மலைப்பகுதியில் எரியும் காட்டு தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். காற்றின் வேகம் காரணமாக மலமலவென தீ பரவி வருகிறது. இதனால் தீயின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாச்சம்பள்ளி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த காதல் ஜோடியால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அம்மனக்கோவில் ஊராட்சியைச் சேர்ந்த நாயன ஆத்தியர் பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவரின் மகனான 23 வயது சரத் கட்டுமான வேலை செய்து வருகிறார். இதனிடையே ஜபாதுமலை வசந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவரின் மகள் பூஜா நர்சிங் முடித்துவிட்டு அங்கேயே பணிபுரிந்து வந்துள்ளார். இருவரும் கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் திடீரென காதலன் வீட்டிற்கு சென்றுள்ளார். உடனடியாக அப்பகுதியில் உள்ள கோவிலில் திருமணம் செய்து வைத்த நிலையில் நாச்சம்பள்ளி காவல் நிலையத்தில் தஞ்சம் புகுந்தனர். வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்த அவர்களிடம் போலீசார் சமாதானம் பேசி அனுப்பி வைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே நடைபெறும் மேம்பாலம் பணிகள் தரமற்ற முறையில் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலம் அருகே உள்ள கூட்டேரிப்பட்டி பகுதியில் சுமார் 28 கோடி ரூபாய் செலவில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது வழியாக லட்சக்கணக்கான வாகனங்கள் நாள்தோறும் சென்று வருகின்றன. மேம்பாலம் பணியில் பயன்படுத்தப்படும் சிமெண்ட், கம்பி போன்றவற்றை இடுபொருட்கள் தரமின்றி இருப்பதால் ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மேலும் இப்பகுதியில் தென் மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான வாகனங்கள் இவ்வழியாக செல்வதால் இதை கவனத்தில் கொண்டு தமிழக அரசு இந்த மேம்பாலத்தை நல்ல தரமாக கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஏடிஎம்மில் பணம் எடுத்து தருவதாக 20,000 ரூபாயை திருடியவரை போலீசார் தேடி வருகின்றனர். வெலாக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான 70 வயது துரை என்பவர் திண்டிவனம் நேரு வீதியில் உள்ள ஏடிஎம் ஒன்றில் பணம் எடுப்பதற்காக வந்துள்ளார். அவருக்கு உதவ வந்த மர்ம நபர் ஒருவர் முதியவர் கணக்கில் பணம் இல்லை என்று கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து அங்கிருந்து மர்ம நபர் நழுவிய நிலையில் பணம் எடுத்ததாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதுகுறித்து போலீசில் புகார் அளித்த நிலையில் ஏமாற்றிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். மனைவி அக்ஷதா மூர்த்தியின் சொத்து குறித்த தகவலை இங்கிலாந்து பிரதமர் சுனக் அறிவிக்க தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் நாடாளுமன்ற தரநிலை கண்காணிப்பு அமைப்பிடம் அவர் மன்னிப்பு கேட்டுள்ளார். அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 குழந்தைகள் பராமரிப்பு நிறுவனத்தில் ரிஷி சுனக்கின் மனைவிக்கு பங்குகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனை ரிஷி தவறிவிட்டார் என்று குற்றச்சாட்டும் குறித்தும் நாடாளுமன்ற தரநிலை ஆணையர் கிரீன்பர்க் விசாரணை நடத்தினார். இதனையடுத்து பாராளுமன்ற தரநிலை கண்காணிப்பு அமைப்பிடம் பிரதமர் ரிஷி சுனக் மன்னிப்பு கேட்டுள்ளார். இது தொடர்பாக கிரீன்பெர்கிற்கு எழுதிய கடிதத்தில் கவனக்குறைவான பிள்ளைகளுக்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் திருத்துவதற்கான முன்மொழிவை ஏற்றுக்கொள்வதாகவும் ரிஷி சுனக் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தவறுகள் செய்திருந்தாலும் மிகப்பெரிய திறமைசாலி என வாக்னர் குழு தலைவர் எவ்ஜெனி பிரகோஜனுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இரங்கல் தெரிவித்துள்ளார். விமான விபத்து குறித்து தொலைக்காட்சியில் உரையாற்றிய அவர் 90களின் முற்பகுதியில் இருந்து பிரகோஜனை தெரியும் என்றார். பிரகோஜன் தனது வாழ்க்கையில் கடுமையான தவறுகளை செய்திருந்தாலும் சரியான வெற்றிகளை சாதித்திருந்தார் என்று குறிப்பிட்டார். விமான விபத்தில் இருந்த வாக்னர் குழு உறுப்பினர்கள் யுக்ரைன் போரில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியதாகவும் அதனை மறக்க மாட்டோம் என்றும் புதின் தெரிவித்தார். கால்பந்து விளையாட்டில் சில நம்ப முடியாத கோல்கள் பெரும் கொண்டாட்டத்தை ஏற்படுத்துவது வழக்கம். அதே போன்ற ஒரு கொண்டாட்டத்தை ஒருவர் ஸ்லோ மோஷனில் செய்து காட்டியது சமூக ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இங்கிலாந்து நகைச்சுவை நடிகர் கார்க் போட்டர் லண்டனில் நடத்தி கொண்டிருந்த ஒரு நிகழ்ச்சியின் போது ஒரு ஸ்லோ மோஷன் கோல் கொண்டாட்டம் செய்யலாம் என கூறினார். தொடர்ந்து ஒரு கால்பந்தாட்ட வீரர் எப்படி ஒரு கோல் அடித்துவிட்டு உற்சாகத்தில் அதனை எப்படி வித்தியாசமாக கொண்டாடுகிறார் என அவர் செய்து காட்டும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அமெரிக்க கோடீஸ்வரர் ஜார்ஜ் சோரோஸ் நிதியுதவியுடன் OCCRP எனப்படும் புலனாய்வு பத்திரிகையாளர்களின் உலகளாவிய வலையமைப்பு இந்தியாவில் உள்ள சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் தொடர்பான மோசடிகளை வெளியிடவுள்ளதாக கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் பங்குகளில் வெளிநாட்டு நிதி முதலீடு இருப்பது தொடர்பான செய்திகள் வெளியிடப்படலாம் என்று தெரிகிறது. ஆனால் நிறுவனங்களின் பெயர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்றாலும் பல்வேறு நிறுவனங்களுக்கு இந்த விவகாரத்தை கூர்ந்து கவனித்து வருகின்றன. ஏற்கனவே அதானி குழுமம் குறித்து ஹிண்டன்பர்க் வெளியிட்ட அறிக்கையால் இந்திய அரசியல் களத்தில் அனல் பறந்தது நினைவு கூறத்தக்கது. வாக்னர் குழுவின் தலைவர் பிரிகோஜனின் மரணம் எதிர்பார்த்ததை விட மிக தாமதமாக நிகழ்ந்துள்ளதாக டெஸ்லாவின் தலைமை நிர்வாக அதிகாரியும் ட்விட்டரின் உரிமையாளருமான எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார்.
இது ஒரு திட்டமிட்ட சைக்காலஜிக்கல் ஆபரேஷனாக இருப்பதற்கும் கொஞ்சம் வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதாவது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு விபத்து என பகிரப்படும் இந்த செய்தி என மாஸ்க் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபருக்கு எதிரான கிளர்ச்சி தலைமை தாங்கிய பிரிகோஜனின் மரணத்தில் ஆச்சரியப்பட ஏதுமில்லை என அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் கருத்து தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஊழல் வழக்கில் இம்ரான்கானுக்கு சிறை தண்டனை விதித்து அளிக்கப்பட்டுள்ள தீர்ப்பில் குறைபாடுகள் இருப்பதாக பாகிஸ்தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். இஸ்லாமாபாத் அமர்வு நீதிமன்றத்தில் ஊழல் வழக்கின் விசாரணை நடைபெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தலைமை நீதிபதி உமர் அட்டா பாண்டியால் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கீழமை நீதிமன்றம் அவசரமாக தீர்ப்பளித்திருப்பதாகவும் இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்புக்கு பிறகு அதில் தலையிடுவதாக நீதிபதி தெரிவித்தார். இந்த நிலையில் இம்ரான்கானை காப்பாற்றும் நோக்கத்தில் பாகிஸ்தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உமர் செயல்படுவதாக முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்ய ராணுவத்திற்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்ட வாக்னர் குழு தலைவர் எவ்ஜோனி பிரகோஜின் சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகி கீழே விழும் வீடியோ இணையங்களில் வெளியாகியுள்ளது. வாக்னர் குழு தலைவர் எவ்ஜோனி பிரகோஜின் மாஸ்கோவில் இருந்து செயின்ட் பீட்டர் பர்க்கிற்கு தனியார் விமானத்தில் பயணம் செய்தார். அப்போது ட்வர் பிராந்தியத்தில் உள்ள குசன்கினோ கிராமத்திற்கு சென்றபோது அந்த விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் விமானம் விபத்துக்குள்ளாகும் வீடியோ இணையங்களில் வைரலாகி வருகிறது. முழு உடல் தகுதி இல்லாமல் இருக்கும் கே எல் ராகுலை ஆசிய கோப்பை அணிக்கு தேர்வு செய்தது ஏன் என்று முன்னாள் கேப்டன் ஸ்ரீகாந்த் கடுமையாக சாடியுள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள ஸ்ரீகாந்த், தேர்வின் போது ஒரு வீரர் தகுதியற்றவராக இருந்தால் நீங்கள் அவரை தேர்வு செய்யக்கூடாது என்றும் இதுதான் எங்களின் கொள்கையாக இருந்ததாகவும் கூறினார். தேர்வு செய்யப்படும் நாளில் ஒரு வீரர் உடல் தகுதியுடன் இல்லாவிட்டால் அவரை தேர்வு செய்யக்கூடாது என இருக்கும்போது காயத்திலிருந்து முழுமையாக குணமாகாத கே எல் ராகுலை தேர்வு செய்தது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். உலகக்கோப்பைக்கு தேர்வு செய்ய விரும்பினால் அதற்காக மட்டும்தான் தேர்வு செய்திருக்கலாமே தவிர ஆசிய கோப்பைக்கு தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் சரியாக இல்லை என்று தெரிவித்தார். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இடம்பெற்றுள்ள இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய இரு அணிகளுமே நல்ல அணிகள்தான் என்றும் சிறப்பாக விளையாடும் அணி வெற்றி பெறும் என்றும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சவுரவ் கங்குலி தெரிவித்துள்ளார். ஜஸ்பிரித் பும்ராவின் உடல்நிலை தேறி வருவதால் அவர் விரைவில் கூடுதல் உடற்தகுதியுடன் களம் இறங்குவார் என கங்குலி நம்பிக்கை தெரிவித்தார். ஒரு அணியில் 3 சுழற்பந்து வீச்சாளர்கள் மட்டுமே இருக்கலாம் என்றும் அக்சர் பட்டேலை தேர்வு செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் சவுரவ் கங்குலி தெரிவித்துள்ளார். தன்னுடைய 49 வருடத்தில் இதுதான் மோசமான அனுபவம் என சென்னை விமான நிலையத்தில் தனக்கு நிகழ்ந்தது குறித்து பிரபல ஒளிப்பதிவாளர் ரவி கே சந்திரன் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். கன்னத்தில் முத்தமிட்டால், பாய்ஸ், ஆதித்ய வர்மா உள்ளிட்ட பல திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணிபுரிந்தவர் ரவி கே சந்திரன். இவர் சமீபத்தில் வெளியூர் சென்றுவிட்டு சென்னைக்கு திரும்பிய போது சென்னை விமான நிலையத்தில் அவரது உடைமைகள் லக்கேஜ் பிரிவில் இருந்து வந்து சேர்வதற்கு நீண்ட நேரம் ஆனதாக சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தன்னுடைய 49 வருடத்தில் இதுதான் மோசமான அனுபவம் என்றும் இதுகுறித்து யாரும் சரியாக பதிலளிக்கவும் இல்லை என்றும் ரவி கே சந்திரன் ஆதங்கத்துடன் பதிலளித்துள்ளார். தமிழ் திரையுலகின் இளம் இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் தமிழா ஆதி ஆளுநர் ஆரியன் ரவி கையால் டாக்டர் பட்டம் பெற்றதையடுத்து அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது. ஆம்பள, இன்று நேற்று நாளை, தனி ஒருவன் உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்துள்ளார். அதுமட்டுமின்றி மீசைய முறுக்கு, நட்பே துணை, வீரன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். இந்த நிலையில் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இசை தொடர்பான ஆய்வுக்காக PhD முடித்த அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது.